தமிழ்நாட்டில் பெரியார் போராடி 10 லட்சம் பேரே திரட்டிட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் திருத்தம் வந்திருக்கும். இந்தியா முழுக்க வந்ததுக்கு அவர் காரணமா? பெரியார் போராடினார் என்பது கோயம்பஸ் பிரச்சாரம் மாதிரி தீக்க தோழர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களா? நீங்க அவர்கிட்ட கேளுங்க, எந்த ஊர்ல எப்ப 1000 பேர் நீங்க சொல்ற மாதிரி 10 லட்சம் பேர் கோடி போராடினாரு கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் ஒத்துக்கிறேன், கருத்தை மாத்திக்கிறேன். ஒண்ணுமே சொல்லாமலே நீங்க பாட்டி இஷ்டத்துக்கு பேசிருந்தா நான் என்ன பைத்தியக்காரன் ஆமா போடுறது? தமிழ்நாட்டு வரலாறையே மாற்றி மாற்றி பொய்யை புனைந்து போய் அதை வரலாற மாற்ற சில பேர் முயற்சிக்கிறாங்க, அது நடக்காது. ஓசி என்று சொல்வதற்கு இவன் யார்? இவன் போடுகிற சட்டை, இவன் போகிற கார், இவன் இருக்கிற வீடு, இதெல்லாம் மக்கள் போட்ட பிச்சையை ஒழிய அரசாங்கம் பிச்சை போடுவதல்ல. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்கு, அதை போயிட்டு உங்களால முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. திராவிட மாடல் செயல்படலன்றீங்களா? ஏங்க நான் இப்ப கேட்டுட்டு இருக்கேன், அதான் திரும்பி திரும்பி கேக்குறீங்க. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? நான் சொல்றேன், நாளைக்கே இவர்கள் கூட இத்தனை நாள் பண்ணா இருக்கட்டும், நாளைக்கு ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவரை இந்த அறநிலையத்துறை அமைச்சரா போடுங்க, காமராஜர் கக்கனை போட்டது போல ஒரு நிதி அமைச்சரா போடுங்க, நான் தெருவில் இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரலும் வாழ்க வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டே போறேன்னு சொல்லிட்டேன். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இதை விட வேற என்ன சொல்லணும்? காமராஜர் வந்து இப்போ ஒரு காமராஜரை போல கக்கன் அவர்களை வந்து போலீஸ்லாக்கா அல்லது நிதித்துறை அல்லது பொதுப்பணித்துறை ஏதாவது ஒன்று 4-5 பதவிகளை வச்சிருந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டா போதுன்றீங்க. வேற என்னங்க பண்ணணும், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஐயா ஐயா ஐயா, இதை உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்மனா நம்ம நம்ம என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல, புரிஞ்சுக்கிறாலும் எனக்கு புரியல. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு, நீ மெண்டலா? நீனு என்னால நம்பவே முடியல, இவங்க பைத்தியம் தான். நான் இந்து அறநிலையத்துறை என்பதுதான் சென்சிட்டிவ், அதுக்கே அவர் மந்திரியா போட்டா இருக்கிறேன், அதே விடுங்க. அதற்கு பின்னால போலீஸ் மந்திரியாக போட்டார், நிதியமைச்சராக போட்டார். இந்த 65 ஆண்டுகளை யாராவது நிதியமைச்சர் வந்திருக்காங்களா? இதுதான் 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். யாராவது காவல்துறை மந்திரியா வந்திருக்காங்களா? அது வரட்டும், வந்ததற்கு பின்னாலே நான் திரும்பியும் சொல்றேன், அப்போ ஒவ்வொரு மந்திரியா போட்டாலும் ஒவ்வொரு முறையும் நான் முதலமைச்சரை வாழ்த்தி அண்ணா சாலையில கோஷம் போட தயார். திராவிட கழகத்தில் எடுத்துட்டீங்கன்னாக்கா தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சது அண்ணா. அவ பிறந்ததுல இருந்து எனக்கு சோரே வைக்கல மேடம், பேர் வைக்கலங்கிறதுல ஒரு பிரச்சனையா? அது இந்த மாநில உரிமை பட்டியலில் வருது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2% இடஒதுக்கீடு அதிகரிச்சது, ஓபிசியில் வந்துட்டு 6% இடஒதுக்கீடு அறிவிச்சது இவங்க திமுக. நீங்க இது எதுவுமே இல்லாம காங்கிரஸ் வந்து நீங்க எடுத்தோன்னு அது மேல வந்து என்ன சேதாரங்கள் கேக்குறது எப்படியா இருக்கு? சூப்பரா பண்றீங்க சார், அல்டிமேட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். குச்சமே இல்ல, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. உங்களுக்கு இது ஒண்ணும் கேட்ட கேட்டுலயே இந்த கேள்வி கேட்டதுதான் நான் நன்றி சொல்றேன். சரி, இஸ் இட் இஸ் இட் முதல்ல இடஒதுக்கீடு என்னன்றது உங்களுக்கு புரியவே இல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சுதந்திரம் கிடைத்தவுடன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு இந்த தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஓமாந்தூரார் முதல்வராக இருக்கிற போது சென்னை பிரிமியர் அவர் தான் அதை கொண்டு வர்றார். மாட்டிக்கிட்ட பங்கு. இந்திய நாட்டுடைய முதல் அரசியல் சட்ட திருத்தம் என்ன வந்துச்சு? இடஒதுக்கீடு பட்டது. அது ஏன் வந்துச்சு? மக்களை திரட்டி, லட்சக்கணக்கான மக்களை திரட்டி. எந்த ஊர்ல பண்ணாரு சொல்லுங்க கேளுங்க. அதாவது இது போய் கோயம்புத்தூர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எந்த ஊர்ல லட்சம் வேணாம், ஒரு 1000 பேர் வச்சு போறான சொல்லுங்க. கண்டூட்டாலையா? சூட்சமத்தை கண்டூட்டாலே. 52 தான் பார்லிமெண்ட் வருது, 51 இந்த சட்ட திருத்தம் வருகிற போது பாராளுமன்றத்திலே ஒரு 700-800 பேருக்கு மேலே இருந்த அந்த உறுப்பினர்களை அவர்கள்லாம் போட வச்சது என்ன? இந்த திராவிட இயக்கமா? பெரியார் போட வச்சாரா? இதுதான் சொன்ன நல்ல கேள்வி, தயவுபண்ணி நல்ல கேள்வி, ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல. நல்ல கேள்வி. ஒரு சமூக இயக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் இந்தியாவின் துணை கண்டத்தினுடைய சட்டத்தை திருத்தி அமைத்திருக்கிறார் என்றால் அதுதான் பெரியாருக்கும் பெரியார் தொண்டர்களுக்குமான மிகப்பெரிய பெருமை. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.
அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? பெரியார் போராடியதால் அது சாத்தியமாட்டு நிறைவேற்றினாரு. போராடி தெரியாம நேருவிடம் போய் பேசியவர் மூன்று பேர். திருச்செங்கோடை சேர்ந்த காளி எண்ண கவுண்டர்னு ஒருத்தர் இப்போதான் ஓராண்டுக்கு முன்னால் செத்தார். ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை போய் தேடி பார்த்து பேசுகிற போது அந்த நினைவோடு அந்த பல விஷயங்கள்லாம் சொன்னார். அதை நான் கேட்காம இருந்தா நானும் கூட உங்களை மாதிரி பேசியிருக்கலாம். ஏண்டா யாரை ஏமாத்த பார்க்கிறேன்? இவர்கள் போய் பேசி அழுத்தம் கொடுத்ததுக்கு பின்னால் தான் அவர்கள் திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் பெரியார் போராடி 10 லட்சம் பேரே திரட்டிட்டு இருக்கிட்டுங்க. அருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. ஒண்ணுமே சொல்லாமலே நீங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசியிருந்தா நான் என்ன பைத்தியக்காரன் ஆமா போடுறதுக்கு? தமிழ்நாட்டு வரலாறையே மாற்றி மாற்றி பொய்யை புனைந்து போய் அதை வரலாற மாற்ற சில பேர் முயற்சிக்கிறாங்க. அது நடக்காது. எவ்வளவு முக்கியாலும் நடக்காது. நீங்க வந்து ஓசியில போயிட்டு இருக்கீங்க, ஓசியில போறீங்க, இது யார் கொடுத்ததுன்னு ஒன்று. இது பெரியார் போட்ட பிச்சை தான், பெரியாருடைய இது தான். நீங்கள் இன்றைக்கி இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் ரோட்டில் நடமாடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது, இந்த பக்கம் வந்து துரைமுருகன் அப்படியான ஒரு வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ எப்படி பார்க்க வரீங்க? நீங்கள் இது இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேர் அண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. எதிர்கட்சிக்காரர்கள் இப்படி பேசுவதே தவறுன்னு நினைக்கிறேன் நான். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற அமைச்சர்களுக்கு நாவடக்கம் தேவை. ரொம்ப ஆட்டம் போட்டிங்கன்னா வாழை ஒட்ட அறுத்து சுண்ணாம்பு வச்சிருவோம். ஓசி என்று சொல்வதற்கு இவன் யார்? இவன் போடுகிற சட்டை, இவன் போகிற கார், இவன் இருக்கிற வீடு, இதெல்லாம் மக்கள் போட்ட பிச்சையை ஒழிய அரசாங்கம் பிச்சை போடுவதில்ல. மக்கள் தருகின்ற வரி பணத்தை தான் அவர்கள் திரும்பி தருகிறார்கள். இது எப்படி பிச்சையாக இருக்கும்? அதனாலே நாவடக்கம் தேவை. இது தவறு. அதுவும் விவரம் தெரியாதவர்கள் பேசினாலே தவறு. பெரிய பேராசிரியர் பேசுகிறார், எங்கே முட்டிக்கொள்வது என்று தெரியவில்லை. பைத்தியகார பயிலிட்டு மாட்டிட்டு போடுறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இங்கே பதிவு செய்து விடுகிறேன். முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுப்பதற்காகவே இந்த 2-3 பேர்கள் இப்படி எல்லாம் பேசுகிறார்களோ என்கின்ற என்ன சந்தேகம் இருக்கிறது. டேய் அள்ளக்கைங்களா, வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு சொல்லுது. இல்லை எப்படி அந்த சந்தேகம் வருதுன்றீங்க? என்ன அவருக்கு ஏன் நெருக்கடி கொடுக்கணும்? அவருக்கு நெருக்கடி அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அதுவும் மூத்தவர்கள் ஏன் கொடுக்கணும்? அதைத்தாங்க சொல்கிறேன், அவங்களுக்கு ஏதோ ஆசை இருக்கு, அதை அவர் நிறைவேற்றி தரல. ஓ, அதனால இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ வன்மம் உள்ளே இருக்குன்றத தெரியுதுரா இதுலேருந்து. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க.